சங்கரன் கோவில்ல பொருள் காட்சி போட்டிருந்தாங்க. சரி அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு போயிருந்தோம். வழக்கமா நம்ம ஆடி தவசப்ப பொட்டல்ல போடுற ஆட்டினம் எல்லாத்தையும் ஒரு 40 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நைட்ரஜன் பிஸ்கட் மட்டும் ரொம்ப நாளா சாப்பிடணும்னு ஆசை, ஆனா இன்ன வரைக்கும் சாப்பிட்டதில்லை. வீடியோ எடுத்துட்டு இருந்த பிள்ளைய பிடிச்சி வாயில பிஸ்கெட் போட்டு விட்டாரு அண்ணன். செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு, பல்லெல்லாம் அப்படியே கூச ஆரம்பிச்சிருச்சு, வாயில இருந்து வர புகை புகையா வந்துருச்சு. சரி நம்ம மட்டும் போட்டது இல்லாம மெரினுக்கும் பிடிச்சி போட்டு விட்டாச்சு. அவ்வளவு புகை வண்டி மாதிரி புகை விட்டுட்டு இருந்தா. இது எதுல பண்றாங்க அப்படின்னா ஓரியோ பிஸ்கெட்ல தான் பண்றாங்க. அண்ட் நம்ம ஆடி தவசப்ப ரோட்ல ஃபுல்லா கடை இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த 40 ரூபாய் என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு உள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல்லா கீ செயின்கள், ஜனமாட்டிகள், வளையல்கள், நெயில் பாலிஷ்கள், ஜிமிக்கி கம்மல்கள், இதென்ன வேணுமா மெரின், இப்புகள், ஜனமாட்டிகள், பழைய காலத்து ஜென்மங்கள், இதெல்லாம் நம்ம எந்த குழந்தையா இருக்கப்ப யூஸ் பண்ணலாம். இது கையில போட்டு காட்டு, கம்பியே கீச்சிரும் போலைய. அங்க வந்து ஸ்னோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. நம்ம மால்ல இருக்க 500 ரூபாய் ஸ்னோ வேர்ல்டுக்கு தான் போனதுல அட்லீஸ்ட் 50 ரூபாய் ஸ்னோ வேர்ல்டுக்கால் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போயிருந்தோம். உள்ள போன உடனே முடிஞ்சிருச்சு, உள்ள ஒண்ணுமே இல்ல, வெறும் லைட்டு மட்டும் போட்டு அங்கங்கே மேலேருந்து இதெல்லாமல் தொங்க விட்டு பேக்ரவுண்ட் மட்டும் ஐஸ் விலாண்டில் உள்ள மாதிரி வச்சு விட்ருந்தாங்க. உள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயே திடீர்னு பார்த்தா ஒரு சைட்லேருந்து அப்படியே ஐஸ்லாம் தெறிக்க தெறிக்க வந்துச்சு. அதில் வேற ஒரு அண்ணன் மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க. ஒரு சைடில் ஐஸ் கட்டி தெறிக்க, ஒரு சைடில் ஸ்னோ ஸ்ப்ரே தெறிக்க, ஒரு சைடில் புகை விட்டுட்டு இருந்தாங்க. வந்ததுக்கு இந்த கலர் கலர் லைட் எல்லாம் போட்டு அப்படியே வைபாக ஒரு வீடியோ வேணால் எடுத்துக்கலாம். ஸ்னோ ஸ்ப்ரே எல்லாம் மண்டையில் அடித்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கே யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொருள் காட்சி வந்தாலே மறக்காம சாப்பிட்றது இந்த டெல்லி அப்பளம் தான். அதுவும் மெரின் வேணும், சுட சுட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கேட்டு வாங்கிட்டா பார்த்தா எண்ணெயாக இருந்துச்சு, சாப்பிடவே முடியல சுத்தமாக. அண்ட் ஐஸ் கோலா வந்து வாங்கியிருந்தோம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆன்ட்டி வேறு அங்கே இருந்துட்டு ரிவ்யூ சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஆன்ட்டிக்கு ஒரு ரிவ்யூ சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி ஸ்ப்ரிங் போட்டேட்டோட இந்த பொருள் காட்சி வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல் ஃபார் மோர் சச் கான்டென்ட்ஸ்.